கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் நின்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ, தாகம் தாகம் நின்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பரிகார பலியானே எங்கள் பாவங்கள் சுமந்தே, பரிகார பலியானே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நாம் இந்த ஐந்தாம் வார்த்தையை பார்ப்பதற்கு முன்பாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புனித வெள்ளி இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஊரடங்கு உத்தரவு இந்த நிகழ்விலும் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த சோஷியல் மீடியாஸ் மூலியமாக அநேகருக்கு சென்று கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருடைய இருதயங்களையும் நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொடுக்க நான் பாத்திரவானல்ல ஆண்டவரே, நீர்தாமே ஆண்டவரே கழுவும். அன்று ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவரே அவருடைய நாவை தொட்டது போல ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொருவரையும் நீர் சுத்திகரியும். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையில் வல்லம் இருக்குது கர்த்தாவே. நீர் எனக்கும் எங்களுக்காக அந்த சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அங்கே அந்த தினத்தில் அந்த சிலுவையில் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னையும் எங்களை மீட்பதற்காக நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. இப்போ கூட ஆண்டவரே இந்த ஐந்தாம் வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசும், இடைப்படும் வழி நடத்துங்க. இயேசுவை நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நாமே அருமையானவர்களே, நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் பேசி ஐந்தாம் வார்த்தையை இங்கே போடப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறவில்லை, என்னை சிலுவையில் அடித்து ரொம்ப தூரம் என்னை இழுத்துட்டு வந்தாங்க, என்னை 39 அடித்தாங்க, ரத்தம் எவ்வளோ துளிகள் வேர்வையாக போச்சு, வேர்வை வெளியே போச்சு, ரத்தம் வெளியே போச்சு, அதனால் தாகமாக இருக்கிறேன் அவர் சொல்லலை. இங்கே என்ன போட்டிருக்கு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அருமையானவர்கள், இன்றைக்கு அநேகர் இந்த தாகத்தை இரண்டு கோணங்களில் புரிந்து கொள்கிறார்கள். ஒன்று, மனுஷனுக்கு சாதாரணமாக வருகிற தாகம் ஒன்று இருக்கிறது. ஸோ இந்த தாகம் எப்போன்னா வெயில் காலத்தில் நம்ம வெயிலில் போயிட்டு வந்தாலோ, இல்லை அதிக நம்ம உடம்புலேருந்து நீர் வெளியேற்றப்பட்டாலோ தாகம் உண்டாகிறது. ஆனால் சில பேர் வந்து இவ்வளோ பெரிய தெய்வனே வந்து கடவுளே தாகமாக இருக்கிறேன்னு சொல்லுவாரா அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் இங்கே குறிப்பிட்ட தாகம், நம்முடைய தேவன் யார் என்று பார்ப்போமானால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அவருடைய கண்ட்ரோலில் தான், அவருடைய ஆளுகை கீழ் தான் மலையெல்லாம் உண்டாகுது, வானத்திலேருந்து மலையாக அது வருகிறது. அதற்கு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் பார்ப்போமானால், இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்த விதம், லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தில் தண்ணின்னு அவங்க கேட்டபோது அத்தனை பேர்த்துக்கும் தண்ணீர் கொடுத்து போஷித்தார்.
எப்பப்பெல்லாம் தண்ணி தேவைப்பட்டது, யாருக்கு தேவைப்பட்டது எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவருக்கு இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தாகமாக இருக்கிறேன் என்று. ஸோ இந்த தாகம் எதை குறிக்கிறது? வேதத்தில் பார்ப்போமானால் இன்னும் அநேக காரியங்கள், சிம்சோன் எத்தனையோ பேர்த்த முறியடித்து தாகத்தினால் நான் இந்த நான் வறண்டு மறிச்சிருவேனோன்னு சொல்லும்போது ஆண்டவர் பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணி உண்டு பண்ணினார், மலையிலிருந்து தண்ணியை அநேகருக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். இன்னும் ஆண்டருடைய தாகம், அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் ஒரு தாகம் உள்ளவராகவே இருந்தார். எதன் மீது தாகம், யார் மீது தாகம் என்றால் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது தாகம் கொண்டவராக இருந்தார். பாவத்தில் இருக்கிற மக்களை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாகம் கொண்டவராக இருந்தார். அதைத்தான் நாம் யோவான் 4:14 பார்க்குறோம். யோவான் சுவிசேஷம் 4:8 பார்ப்போமானால் இங்கே சமாரியா ஸ்திரியை குறித்து நாம் பார்க்குறோம். இந்த 14 நம்ம வாசிக்க கேட்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பாத்தீங்களா, நித்திய காலமாய் ஓடுகிற நீரூற்று. என்ன பண்ணாரு? இந்த சமாரியா ஸ்திரியை ஆத்துமாவை தேடி போனார். அங்க அவருக்கு அவர் ஆண்ட தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்தவர், பிதா அனுப்பின குமாரன். ஸோ தண்ணீர் எனக்கு வேணும் அப்படின்னா கிடைச்சிருக்கும், அந்த ஊற்றண்டை நின்று அந்த கிணற்றண்டை நின்று. ஆனால் அங்கே போய் இப்படி ஒரு ஒரு பாவியாகி ஒரு ஸ்திரீயிட்ட ஒரு பேச்சு கொடுக்குறாரு. என்ன பேச்சு? தாகத்துக்கு தண்ணீர் கூட அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறா, நான் சமாரியா ஸ்திரீ, நீங்கள் யூதர், எங்களோட சம்மந்தம் கலக்க மாட்டீங்க, ஈவன் தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க, ஆனால் என்னட்ட தண்ணி கேட்குறீங்களே. ஸோ அந்த சாதாரண அந்த பெண்ணினால் இவர் யார், இவருடைய வல்லமை என்ன என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்றார், இல்லை, நீ எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடு, நான் கொடுக்குற தண்ணி ஒரு காலம் தாகம் எடுக்காதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தெய்வம் இங்கே நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்றார். அவர்கிட்ட இருந்து அந்த பசி தாகம், அந்த ஆத்ம தாகத்தை நான் இது இங்கே குறிக்கிறது. இந்த ஒரு சமாரியா ஸ்திரீயை அவர் அற்பமாகவோ ஏளனமாகவோ இவள் பாவியானவள் என்று எண்ணி இருந்தாரானால், அந்த சமாரியா அநேகருக்கு அங்கே கிறிஸ்து இப்படியாக பிறந்திருக்கிறார், அவர் இருக்கிறார், மேசியா வந்தாயிற்று என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போயிருக்க முடியும். ஸோ இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படிப்பட்ட தாகத்தை கொண்டிருக்கிறோம்? இன்று கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கு இந்த ஒரு தாகமே கிடையாது. என்ன தாகம் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற தாகம் பணம் சம்பாதிக்கணும், அதுவும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த மாதிரி உலக பொருட்கள் மீது தாகம், பெரிய வீடு கட்டணுன்ற தாகம், பெரிய படிப்பு படிக்கணுன்ற தாகம். இந்த தாகம் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய தாகத்தை கொண்டிருந்தார். அழிஞ்சு போற ஆத்துமாக்களை நாம் அவர் அண்டை கொண்டு வரணும். இந்த சமாரியா ஸ்திரீ தான் மட்டும் அந்த ஜீவ தண்ணீரை உட்கொண்டு திருப்தி ஆக்கி கொள்ளவில்லை. அவ போனா அந்த ஊருக்கு உள்ள போய் நான் செஞ்சது எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்றாருங்க அப்படின்னு சொன்னான். எப்பேற்பட்ட ஒரு தாகம். ஸோ இந்த தாகம் இந்த கொடிய நாட்களிலும் கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்குள்ளாக இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதோ 144 தடை உத்தரவுன்னு வீட்டில் ஜாலியாக நேரத்தை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மனம் போன போக்கில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாக நம்ம வாழக்கூடாது அருமையானவர்களே. நமக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையில் கடைசி சுவாசம் வரைக்கும் ஒரு தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என்ன தாகம்? ஆத்தும தாகம். அழிஞ்சு போகிற ஆத்துமக்களை குறித்து தான் ஒரு தாகம். அந்த தாகம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ்றது வேஸ்ட். நம்ம சாதாரணமாக சரீரத்தில் எடுக்கிற தாகத்துக்கு சாதாரண தண்ணீரை நாம் பருகினால் சரியாக போயிடும். ஆனால் இந்த ஆத்தும தாகம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தாகத்தை சிலுவையில் வெளிப்படுத்தினார். இன்னும் அந்த காரியத்தை நம்ம பார்ப்போமானால் அங்கே அவருக்கு காடியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். மத்தேயு 27:34 போட்டிருக்கு. மாற்கு 15:23 அவருக்கு வெள்ளை போளம் கலந்து ஒரு பானத்தை கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. யூஸ்வலாக சொல்லப்போனால் இந்த சிலுவையில் அறைவதற்கு முன்பாக ரொம்ப குற்றவாளிகளை தான் சிலுவையில் அறைவாங்க. ஸோ அப்படி சிலுவையில் அறையும் பொழுது அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு பானத்தை கொடுப்பார்களாம். எப்படின்னா அங்கே இருக்கிறதுலே எக்ஸ்பர்ட்டான மக்கள்னால ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பானத்தை கொடுப்பார்களாம்.
அந்த மயக்கத்தை உண்டு பண்ணுகிற பானத்தை அவர்கள் உட்கொண்டால் சிலுவையில் மீதியான நேரத்தில் அவங்க சுய நினைவின்றி அவர்கள் அப்படியே ஜீவனை விட்டுருவாங்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஏற்பதற்கு அவர் உட்படவில்லை. ஸோ இங்கே பார்க்குறோம், காடியை கொடுத்தும் போது அவர் அதை அக்செப்ட் பண்ணலை, அந்த வெள்ளை போலம் கலந்ததை கொடுக்கும் பொழுதும் அவர் அக்செப்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, அவர் வேலை அவர் அந்த பானத்தை உட்கொண்டிருப்பார், ஆனால் நமக்கு இந்த ஏழு வார்த்தைகள் கிடைத்திருக்காது. இந்த உலகத்துக்கு மீட்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக போய்விடும். ஆகவே ஆண்டவர் சிலுவையில் நமக்கு ஒரு தாகத்தை ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தாகம் வேண்டும். பாவத்தில் இருக்கிற மக்கள் நான் அதிலிருந்து விடுபடணுன்ற ஒரு தாகம் வேண்டும். அநியாயம் செஞ்சிருக்கிறவங்க ஐயோ இதிலிருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிற ஒரு தாகம் வேண்டும். இதுதான் நம்முடைய தேசத்திற்கு அவசியமாக இருக்கிறது. இன்று உலகமே ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது. வல்லரசு என்று சொன்ன பெரிய பெரிய நாடுகள் கைவிரித்து விட்டார்கள், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. ஏன், அவருடைய தாகம் என்னவா இருந்தது? மதுபானத்தில் ரொம்ப டேஸ்டான மதுபானத்தை உண்டு பண்ணணும், துர்நாற்றம் வீசாத ஒரு மதுபானத்தை உண்டு பண்ணணும். நாங்கள் தான் உலகத்திலே டாப் லெவலில் இருக்கிறோம். எங்களுக்கு தாகம்னா எங்களுக்கு ஒரு தாகமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் தேவனை விட்டு விலகி ஓடினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன திட்டம்? ரட்சிப்பு என்ற ஒரு திட்டத்திற்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும். இந்த எந்த வியாதி வந்து நாம் மரித்தாலும் உடனடியாக நாம் பரலோகம் போகும் ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தார். அன்று நமக்காக அந்த சிலுவையில் அவர் அடிக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் மீட்பே கிடையாது. நாம் ஏதோ ஒரு மிருகத்தை தேடி அலைந்து கொண்டிருப்போம் இந்த நேரத்தில். ஐயோ என் பாவத்துக்கு இந்த மிருகத்தை அடிக்கணும், நான் இந்த குற்றம் செஞ்சுட்டேன் ஒரு ஆடு அடிக்கணும், இந்த குற்றம் செஞ்சுட்டேன் ஒரு கோழி அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஓடிக்கொண்டிருப்போம். அன்றா இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரிகார பலியாக அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்பொழுது அவர் பேசின அந்த ஐந்தாவது வார்த்தை தான், தாகமாயிருக்கிறேன் என்று. அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அந்த தாகம் வேண்டும். எப்படிப்பட்ட தாகத்தை கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் இன்னும் மேலே போகணும், இன்னும் மேலே போகணுன்ற ஒரு தாகமா, இல்லை இன்று மரித்தால் நான் அநேக ஆத்துமாக்களை கொண்டு செல்வேன்ற ஒரு தாகமா? அருமையானவர்களே, இந்த ஆப்பிள் கம்பெனியுடைய ஓனர் சொல்கிறாரு, நான் தான் பெரிய டாப் லெவலில் இருக்கேன் அப்படின்னு. நான் அவர் மறிக்கும் தருவாயில் இதை சொன்னாராம். இப்போ நம்ம மறிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது நான் ஆப்பிள் கம்பெனி ஓனர், நான் எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கேன், ஆனால் இப்போ உணர்கிறேன் எதுவும் என் கூட வராது என்று. நான் பெரிய வேர்ல்டுலேயே ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு ஆளாக இருந்தவர் அவ்வாறாக சொல்கிறார். ஏன், இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறது எதுவுமே நமக்கு நிம்மதியை தராது, நம்ம ஆத்மாவை அது திருப்தி செய்யாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவர் கொடுக்கும் ரட்சிப்பு மட்டுமே நமக்கு ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் அன்றவராக இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே இருக்கிறது. இன்று குடும்பங்களில் எப்படிப்பட்ட தாகம் இருக்கிறது? உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கிறது? குடும்ப தலைவர்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட தாகத்தை நீங்கள் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட தாகத்தை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள்? சில பேர் சொல்லுவாங்க, பெரிய லெவலில் நீ சம்பாதிக்கணும்டா, இதுக்காக தான் உன்னை படிக்க வச்சேன் அப்படின்னு. என் பெற்றோர் சொன்னது, நீ பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, நீ எங்கே இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று எனக்கு போதித்தார்கள். ஸோ அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்று என் கூட படித்த பசங்க ஃபாரின் போனவங்க என்னுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது. அருமையான நிலை, பணம் கொடுக்காத ஒரு சொத்து, இந்த மாதிரி காரியங்கள் கொடுக்காத ஒரு நிம்மதியை அன்றா இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் தாகமானது அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாகத்தை கொடுக்கிறார். அந்த தண்ணீரானது நமக்கு ஒருபோதும் தாகத்தை உண்டு பண்ணாது. அதுதான் அந்த ஜீவ தண்ணீர். அது எங்கே கிடைக்கும் என்றால் அன்றைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்டவர்களாக இருக்கலாம், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், எதுவுமே ஆண்டவர் பார்வையில் எதுவுமே கிடையாது. அவர் பார்க்கிறது ஆத்மா. பிச்சைக்காரர்களுக்கும் ஆத்மா இருக்கிறது, ஐஸ்வர்யவானுக்கும் ஆத்மா இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்ம தாகம், ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த தாகம் இருக்கிறது. அந்த தாகம் சில பேர் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தாகத்தை தீர்க்கும்படிக்கு. அநேகர் பல லட்சங்கள் செலவழித்து ஓடுகிறார்கள், பல தூரம் பிரயாணம் பண்ணுகிறார்கள், பல மலைகளுக்கு ஏறுகிறார்கள்.
அந்த தாகம் அவர்களுக்கு தீர்ந்த பாடு இல்லை. அன்றாம் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது ஜீவ தண்ணீரை அவர் தருகிறார். அன்று மத்தியான வேளையிலே அவர் சொன்னது, தாகமாக இருக்கிறேன் என்று. அவருடைய தாகத்தை தீர்க்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? எப்படிப்பட்ட தாகத்தை கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் தாகமா, ஆவிக்குரிய தாகமா? மாம்ச தாகமானது தண்ணீரை குடித்தால் சரியாகிவிடும். அருமையானவர்களே, நமக்கு தேவை அந்த ஆவிக்குரிய தாகம். இந்த நாட்களில் வீடுகளில் இருக்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் அறியாத மக்களுக்கு எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்த ஒவ்வொரு நேரத்துக்காகவும் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய தாகம் எப்படிப்பட்ட தாகமாக இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த தாகத்தை நாம் கொண்டிருப்போமா? ஆத்துமக்களின் மீது தாகம் கொண்டிருப்போமா? நம் பரலோகத்துக்கு சென்ற பிறகு அங்கே ஜீவ புஸ்தகத்தில் நம்ம எத்தனை பேர்த்த ஆதாயம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு முத்துக்கள் நம்முடைய கிரீடங்களில் இடம்பெற்று இருக்குமா? எத்தனை பேர் ஆதாயப்படுத்துகிறோமோ அத்தனை முத்துக்கள் இருக்குமா? ஸோ நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆத்தும தாகத்தை பெறணும். சில பேர் அவங்களுக்கு அவங்களே வந்து நான் வந்து ஆவிக்குரிய வாழ்வில் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்கணும். சில பேர் அதை குறித்து உதாசீனப்படுத்துகிறாங்க, நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்துட்டேன், நம்ம யார் காலை பிடிச்சி பரலவும் போக முடியும்? ஒருவேளை உங்கள் பெற்றோர் நல்லா இருக்காங்க, இல்லை பசங்க நல்லா இருக்காங்கன்னு யார் காலையும் பிடிச்சி நம்ம பரலவத்துக்கு போக முடியாது. உங்களையும் என்னையும் தனிப்பட்ட முறையில் நியாயம் தீர்க்கும் ஒரு தேவன். ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கும் அந்த தாகம், ஆத்தும தாகத்தை பெற்று நாம் ஜீவிப்போம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பல் ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி தினத்திலும் கர்த்தாவே உடைய வார்த்தையை தியானிக்கும் இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆத்தும தாகத்தை எனக்கு எங்களுக்கு கொடுங்க. இந்த உலகத்தின் தாகம் வேண்டாம் கர்த்தாவே. ஐயோ, எங்கள் தேசத்தை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு வகையான பணதாகத்தினால் போய் சிக்கி கொண்டவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஐயோ, அமெரிக்காவிலிருந்து இங்கே வர முடியல, ஏன் அமெரிக்கா போனீங்க? பணம் சம்பாதிக்க போனங்கிறாங்க. ஓ கர்த்தாவே, இப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரே, அவர்கள் எங்கே இருந்தாலும் நீர்தாமே அவர்களுக்கு இந்த ஆத்தும தாகத்தை கொடுத்து பாதுகாத்தருளும். இந்த நேரத்திலையும் இந்த கொடிய கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக செவிக்கிறோம். உம்முடைய ஜீவ தண்ணீரானது ஒவ்வொருவருக்கும் செல்லும்படியாக ஒரு அற்புதத்தை செய்யும் ராஜா. நீரே உண்மையான தெய்வம் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யும். கண்களை திறவும். படிப்போ பதவியோ பொருளோ ஆஸ்தியோ எங்கள் கண்களை திறக்க முடியாது, நீரே எங்கள் கண்களை திறக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசும், வழி நடத்துங்க. துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இரண்டாவது பல்லவியை பாடுவோம். வல்லமை தேவன் மேலானவர், சிருஷ்டிகள் யாவையும் உருவாக்கின தேவன் நீர். உருவாக்கின தேவன் நீ, உலக அறிவிலும் ஞானம் போலுண்டோ? உலகம் தோன்றும் முன்பே இருந்தவரே, தேசங்கள் மேலே உயர்ந்தவர் நீரே, கண்டிராதிசயம் செய்பவர் நீரே, பொக்கிஷம் அனைத்திலும் நீர் மேன்மையுள்ளவர், மகிமைக்கு நிகரேதுமில்லையே. குருசனில் தொங்கி நீரையா, குருசனில் தொங்கி நீரையா, உன்
நினைத்திரே இயேசுவே. அன்பானவர்களே, இப்பொழுது சிலுவையின் ஏழு வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஐந்து தியானத்தை நம் வாக்கியத்தை தியானித்து முடித்து விட்டோம். இப்பொழுது ஆறாவது வாக்கியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த ஆறாவது வார்த்தை என்னவென்றால், ஜான் 19:39 வசனத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை முடிந்தது. இயேசு சுவாமி சிலுவையில் மொழிந்த அந்த ஏழு தியான வாக்கியங்களை ஏழு அற்புதங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏழு அற்புதம் என்பது 7 wonders. அந்த ஆறாவது அற்புதம் தான் முடிந்தது. இயேசு சுவாமி இந்த முடிந்தது என்ற வார்த்தையை மிகவும் கம்பீரமாக, ஜெயதொனியாக, சந்தோஷமாக அந்த வார்த்தையை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறார். இயேசு சுவாமி எதையெல்லாம் முடித்தார் என்பதாக நாம் சற்று பார்ப்போம். இயேசு சுவாமி உலகத்துக்கு ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்தார். அந்த நோக்கத்தை நாம் இப்பொழுது சில வாக்கியங்கள் மூலமாக பார்ப்போம். ஜான் 1:29 டேக்ஸ் அவே த சின், பாவத்தை எடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். லூக்கா 19:10 அவர் இழந்து போனதை தேடி இரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். 1 Timothy 1:15 பாவிகளை இரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். 1 Yohan 3:5 பிரகாரம் நம்முடைய பாவங்களை எடுத்து நீக்கி போடுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். 5வதாக மார்க்கு 10:45 தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கிரயமாக செலுத்தி பாவியை பாவத்திலிருந்து மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் இந்த ஐந்து விதமான வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை அவர் முடித்து சிலுவையில் ஒரு பெரிய வெற்றியின் தோனியாக முடிந்தது என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த தியானத்தை சற்று வித்தியாசமான கோணத்தில் நாம் பார்ப்போம். மத்தேயு 13:46 நாம் திருப்பினால் அங்கு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். இந்த வசனத்திற்கு ஏற்ப கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், முத்து வியாபாரியை கவர்ந்த ராணி முத்து. விலையுயர்ந்த முத்து, அந்த முத்து எது தெரியுமா? அது நீயும் நானும், இந்த மனுகுலமே. இயேசுவின் பார்வையில் நாம் எல்லாரும் விலையேறப்பெற்ற முத்தாயிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நிலைமையை நாம் சோதித்து பார்க்கும் பொழுது, நாம் முத்தாயிருக்கிறோமா? பாவிகளாக இருக்கிறோம். இயேசுவை அவர் விரும்புகிற வண்ணமாக நேசிக்காதவர்களாக இருக்கிறோம். கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். நம் இஷ்டப்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை மதிக்கிறதில்லை. தேவனுடைய கட்டளைகளை உடைத்து போடுகிறோம். சுய சித்தத்தின்படியாக வாழ்கிறோம். நம் சௌகரியத்துக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரோமர் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவத்திலே நம் சொந்த வழியிலே விழுந்து போனவர்களாக இருக்கிறோம் என்பதாக. ஆனால் இயேசுவை பொறுத்த வரையில் நாம் ரொம்ப ரொம்ப விலையேறப்பட்டவர்களாய் கருதப்படுகிறவர்கள். நம் ஆத்மா மிகவும் மிகவும் விலையேற பெற்ற ஒரு முத்தை போல அவர் பார்க்கிறார். நம் ஆத்மா பிசாசின் பிடியில் இருக்கிறது. அந்த பிடியில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு விரும்பின
அந்த விலையேறப்பட்ட முத்து எங்கு இருந்தது தெரியுமா? பாவத்தின் பிடியில் இருந்தது, பிசாசின் கரத்தில் இருந்தது, பிசாசின் கோட்டைக்குள் இருந்தது, இருட்டுக்குள் இருந்தது, பொல்லாதவனின் கோட்டைக்குள் கிடந்தது. ஏதேன் தோட்டத்தில் இந்த அழகிய முத்தை ஆதாம் ஏவாள் அவர்கள் இருவரையும் தேவன் அந்த தோட்டத்தில் வைத்தார். அந்த முத்து பாவத்துக்கு விலை போய் திருடப்பட்டிருந்தது. அதன் அழகு மங்கி போயிருந்தது. அதன் கவர்ச்சி உருக்குலைந்து போயிருந்தது. இந்த முத்தை அன்பர் இயேசு கவனித்தார். இந்த முத்தை தேடுகிறார், தேடி கண்டுபிடிக்கிறார். தமது இதயத்தை கவர்ந்த அந்த முத்தை எப்படியாவது சொந்தமாக்க வேண்டுமென்று துணிகிறார். செய்தது என்ன தெரியுமா? விற்றார். எவற்றையெல்லாம் விற்றார் தெரியுமா? அவருக்கு இருந்த அனைத்தையும். ஏன்? அது உயிருள்ள விலையேறப்பெற்ற முத்தல்லவா? புதிராயிருக்கிறதா? விண்ணும் மண்ணும் ஒன்று போல் இன்றும் அதிசயிக்கும் நிகழ்ச்சி அது. கோடான கோடி தூதர்கள் அலறி புடைத்தனர் அந்த வியாபாரியின் கடின வியாபாரத்தை பார்த்து. அவர் எவையெல்லாம் விற்றார் தெரியுமா என்று பட்டியல் போட்டு பார்க்கலாம். விண்ணின் மகிமையை இழந்தார், பிதாவின் மடியில் செல்வகுமாரனாய் கழித்திருந்த நாட்களை துறந்தார், ஏழை பெற்றோருக்கு மகனாக அவதரித்தார், பட்டினி வேதனைகள் அனைத்தும் அனுபவித்தார், கடினமாக உழைத்தார், அடிமையின் கோலமோடு அலைந்து திரிந்தார், கல்லெறிபட சற்றே தப்பினார். குறித்த காலம் வந்தபோது இயேசுவை பிடித்தனர், கட்டினர், அடித்தனர், உதைத்தனர், தாடி மயிரை பிடுங்கி எரிந்தனர், இரத்தத்தின் வேர்வையால் துடித்து கிடந்த உடலை உழுத நிலம் போல் கிழித்தனர், மீண்டும் கன்னத்தில் அறைந்தனர், காரி உமிழ்ந்தனர், முள்முடி சூட்டி மூங்கிலால் அடித்து முழங்காலில் நின்று பரிகசித்தனர், கண்களை கட்டி கண்ணாமூச்சி ஆடினர், பின்போ பார சிலுவையுடன் கோரமாய் வழிநடத்தி துடிக்க துடிக்க ஆணிகளில் கோர்த்து தூக்கி நிறுத்தினர். சதை பிண்டமாக நிர்வாணமாய் இரத்தம் தோய்ந்த ஆடையையோ சீட்டு போட்டு சொந்தமாக்கினர். சிருஷ்டிகள் கூட கதறி கண்களை மூடின. இருள் கவிழ்ந்தது. பூமியின் இதயம் வெடித்து வெடித்து குமுறியது. கெத்செமனேயில் வேர்வையாய் சிந்திய இரத்தம், இரத்த தாரையின் துளிகளாய் சிந்திய இரத்தம் இறுதி துளியை அடைந்து கடைசி நிமிஷத்தில் மூச்சு திணறிய கோர நிமிடங்களில் பாவத்தின் கொடும் பிரிவினையால் பிதாவும் கைவிட்டார். ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதன் செய்த பாவத்தின் காரணமாக இயேசு சுவாமி இந்த கோரமான மரணத்தை சந்திக்க நேர்ந்தது. பாசமுள்ள பரம பிதா துடிக்கிறார். பரிசுத்த தேவனின் கையை விட்டுவிட்டு பாவியின் கையை பிடித்தார். தேவ நீதியை நிறைவேற்ற அந்த நேரத்தில் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று கண்ணீரால் நினைந்து அலறினார். தேவ நீதி நிறைவேற்றப்பட்டது. தேவகுமாரனின் பழி நிறைவேற்றப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது. விலையேற பெற்ற அந்த அழகான முத்தை பெற்றுக்கொண்டார், தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அந்த வேளையில் முடிந்தது என்று சொல்லி தன் சொந்த தோளில் தலை சாய்த்து உயிரை விட்டார். இனி விற்பதற்கு ஒன்றும் மீதி இல்லை. இருந்ததை சந்தேகம் கொண்டு ஈட்டியை தூக்கி குத்தி பார்த்தனர். இரத்தமும் தண்ணீரும் இறுதி துளிகளா இறங்கி வந்தன. இப்பேற்பட்ட விலை கொடுத்து இந்த முத்தை பெற்றார். பாவியாகிய உன்னையும் என்னையும் இரட்சிப்பின் மூலமாக அவர் சொந்தமாக்கி கொண்டார். 1 கொரிந்தியர் 6:20 எழுதப்பட்ட வண்ணமாக அதிக கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். என்ன
அந்த விலையேற பெற்ற மதிப்பிற்குரிய முத்து நமது ஆத்மா, நமது இருதயம், நமது வாழ்க்கை, மனித குலம். நம்மீது இவ்வளவு மதிப்பு ஏற்பட அவர் நம்மீது கொண்ட காரணம் என்ன? அவருடைய தெய்வீக அன்பே, தெய்வீக பாசமே. தேவனுடைய தெய்வீக இதயத்தின் இடத்தை மனிதன் பெற்றுக்கொண்டான். தேவ தூதரும் கூட இந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை. அவர்கள் அந்த அன்பான தெய்வீக இடத்தை நெருங்கவே முடியாது. ஏனென்றால் நீயும் நானும் அவரது முத்து. அவரது இருதய அரியணையில் இடம் கொடுத்து விட்டார். அதிக விலை கொடுத்து, ரொம்ப விலை கொடுத்து வாங்கிவிட்டார். பாவமற்ற அவரது இரத்தம் மாணவ குலத்துக்கு விலையேற பெற்ற இரட்சிப்பை கொடுத்து விட்டது. ஆதலால் இயேசு இந்த அற்புதமான வார்த்தையை அழகான இரத்தின சுருக்கமாக முடிந்தது என்று சொன்னார். இந்த வார்த்தையில் ஐந்தே எழுத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அதன் பின்னால் மகா பெரிய ஒரு போராட்டம் வெற்றி இருந்தது. தன் சொந்த கிரயத்தால் பாவியை பரிசுத்தமான நீதியான தேவனின் உறவுக்குள் கொண்டு வந்து விட்டார். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இந்த இனிமையான பாசமான உறவை தொலைத்து போட்டதால் இயேசு சுவாமி இத்தனை கடினமான பாடுகள் பட்டு அந்த பரிசுத்தமான சமாதானமான உறவை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டார். ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, இழந்து போனதை தேடி இரட்சிக்க, அதை சிலுவையிலே வெற்றிகரமாக முடிந்தது என்று பொன்மொழியாக மொழிந்தார். இணைக்கப்பட்டனர் பரிசுத்த நீதியுள்ள பிதாவும் பாவியும். அன்பான மக்களே, பார்த்தீர்களா இந்த இரட்சிப்பின் திட்டத்தை, தெய்வீக அன்பை? நீயும் நானும் பரிசுத்தரின் பிள்ளைகளாக மாற இத்தனை பாடுகள் அவர் பட்டார். பதிலுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த அன்பு எதிர்பார்ப்பது என்ன? நம் ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு காணிக்கையாக அர்ப்பணித்து, அவரை நேசித்து, கீழ்ப்படிந்து, அவருக்காக வாழ்ந்து, அவரை மகிமைப்படுத்துவோமாக. நம் மூச்சு நம்மில் இருக்கும் வரை இந்த கல்வாரி அன்பில் நனைந்து அவரை உயர்த்துவோமாக. ஏனென்றால் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்கே சொந்தம் என்பதாக 1 Cor 6:20 எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக இந்த தியானத்தின் மூலமாக என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? 5 பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது பாடம், ஒரு நோக்கம். ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அந்த நோக்கம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறதாய், இயேசுவை உயர்த்துகிறதாய் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தின் இறுதியில் மத்தேயு 25:21 எழுதப்பட்ட வண்ணமாக, நல்லது உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே என்ற ஒரு சர்டிபிகேட்டோடு நாம் இயேசு ராஜாவின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். இரண்டாவது நோக்கம், நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தில் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? இயேசுவா, உலகமா, மாமிசமா, சுயமா, படிப்பா, சொந்தக்காரர்களா? யாருக்கு நாம் யாரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம்? இயேசுவை நோக்கி, அவரை நோக்கி பார்த்தே நாம் ஜீவிக்க வேண்டும். மூன்றாவதாக கீழ்ப்படிந்து தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நிறைவேற்றுவது, தாழ்மையாக, மனப்பூர்வமாக. பிலிப்பியன்ஸ் 2:8, கலேசியன்ஸ் கலாத்தியர் 2:20 கீழ்ப்படிதல் என்பது சொந்த சித்தத்தை விட்டு இயேசுவின் சித்தத்தை செய்வது. அதாவது நான் அல்ல, கிறிஸ்துவே. நான்காவதாக கடைசியாக பாடுகளை சந்தோஷமாக அனுபவித்து ஜெயமாக வாழ்வது. 2 Tim 4:6
6 8 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த 4 முக்கியமான காரியங்கள், நோக்கம், அவரை பிதாவை நோக்கி ஜீவித்தது, கீழ்ப்படிந்து ஜீவித்தது, பாடுகளை அனுபவித்து வாழ்க்கையை முடித்தது. இந்த 4 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. தேவன் இந்த தியானத்தின் மூலமாக அவரவருடைய தேவைக்கேற்ப உங்களோடு பேசி இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த தியானத்தை முடிக்கிறோம். இயேசு சுவாமி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். மாணவர்களே, அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசின 7 வார்த்தைகளை குறித்து தியானிக்கிறோம். 6 வார்த்தைகள் இம்மட்டுமாக தியானித்து வந்திருக்கிறோம். கடைசி வார்த்தை அவர் சொன்னது லோக்கா எழுதின சுவிசேஷம் 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சப்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, லாசர் இறந்த பொழுது தேவன் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அன்று இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை மனுஷனுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாற்றக்கூடியதாக, சக்தியுள்ளதாக, வல்லமை கொண்டதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர் பேசின பொழுது ஜனங்கள் செவிசாய்த்து அவங்க கிரியைகளை மாற்றிக்கொண்டார்கள், புதுப்பிக்கப்பட்டார்கள். அன்று இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் ஜீவித்த பொழுது அநேக விதமான அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்து அவர் யார் என்று ஜனங்களுக்கு காண்பித்தார். இருந்தாலும் அநேக ஆத்மாக்கள், அநேக ஜனங்கள் அவரை இன்னும் மெஸ்ஸியா என்று அறியாதபடிக்கு அவங்க இருதயங்கள் மூடப்பட்டதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அன்று இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்பொழுது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வல்லமை, அந்த ஜீவனுள்ள சக்தி நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் ஒரு நாளில் அவர் சொல்லுகிறார், யோவான் 10:17 அவர் சொன்ன வார்த்தை, யோவான் 10:17 நாம் வாசிக்கும் பொழுது தேவன் இவ்வண்ணமாக கூறியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு சுவாமி தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி 17 அவர் சொல்கிற காரியம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும், 18 அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இயேசு சுவாமி சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
நம்முடைய ஆண்டவர் வல்லமையான தேவனாக இருக்கிறார். அவரே ஜீவனை கொடுக்க முடியும், அவரால் எடுக்கவும் முடியும். அவருடைய கண்ட்ரோலில் எல்லாம் இருக்குது. ஆகையினாலே கெச்சமனை தோட்டத்தில் அவரை பிடிக்கும்படியாக வந்த ஜனங்களை பார்த்து அவர் என்ன கூறுகிறார், நீங்கள் யாரை தேடி வந்திருக்கிறீங்க என்று சொன்ன பொழுது அவர்கள் நசரேயனாக இயேசுவை என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானாகவே முன்னுக்கு வந்து, நானே இயேசு என்று சொல்லி, என்னை பிடியுங்கள், என்னுடைய சீஷரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தை சொன்னதுமே அந்த ஜனங்கள் கீழே விழுந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கூட வல்லமை இருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆகையினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் அது அவருக்கு அதிகாரம் உண்டு. பிலாத்து மிரட்டினார் இயேசு சுவாமியே, உனக்கு தெரியுமா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் என்று சொன்ன பொழுது இயேசுவாமி சொன்னார், அந்த அதிகாரம் பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் நீ எதையுமே செய்ய முடியாது என்று இயேசுவாமி தைரியமாக பிலாத்தின் இடத்துல பேசினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவரே ஆதியும் அந்தமாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இதோ மரித்தேன் ஆனாலும் ஜீவிக்கிறேன் என்று இயேசுவாமி சொல்லுகிறார். சதா காலமும் உங்களோடு நான் இருப்பேன் என்று வாக்கு தத்துவம் பண்ணின தேவன், விசேஷமாக இந்த இக்கட்டான நிலைமையில் இந்த கரோனானாலே உலகமெல்லாம் அஞ்சு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இது கூட ஒரு நன்மைக்கு தான் ஆண்டவர் இந்த வியாதியை வரவழைத்திருக்கிறார். எல்லாரும் தங்கள் தங்கள் வேலைகளில் பிஸியாக இருக்கும் பொழுது, இன்றைக்கு வேலைக்கு போக முடியாதபடிக்கு குடும்பத்தோடு செலவழிக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவனை நேசிக்கிறவர்களுக்கு எல்லா நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று சொன்னார். ஆகையினாலே என்ன செய்தாலும் ஆண்டவர் நம்முடைய நலனுக்காக தான் செய்கிறார். நாம் அவரை துதிக்கணும், அவர் கிட்ட நெருங்கி ஜீவிக்கணும். தேவன் பேசின அந்த ஏழு வார்த்தைகள் மிகவும் வெளியேற பெற்றது. அதை சாதாரணமாக எந்த மனுஷனாலும் பேச முடியாது. வியாழக்கிழமை அவரை பிடித்து கொண்டு போனாங்க, அங்குமிங்கும் அலக்கழிச்சாங்க, அவர் அடித்தார்கள், துன்புறுத்தார்கள், எவ்வளவோ இரத்தம் வீணாக போனது. ஆனாலும் கூட அடுத்த நாள் அந்த தன்னுடைய சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கொல்கதா மலையில் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய பிரியமான தந்தை இடத்துல கொடுக்க முன்பாக இந்த ஏழு வார்த்தைகளை உலகத்திற்கு சாற்றினார். அந்த ஏழு வார்த்தைகளை ஏதோ இந்த பாடிகள் நாட்களில் மாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அதை நாம் தியானிக்கும் பொழுது அதில் வரக்கூடிய அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு நாம் இன்னும் கிட்ட நெருங்கி ஜீவிக்க முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும், அவருடைய சாயலுக்குள்ளாக நாம் வளர முடியும். ஆகையினாலே இயேசு சுவாமி சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ரெண்டு பேரும் பிதாவும் குமாரனும் எவ்வளோ அன்பாக ஐக்கியமாக இருந்தார்கள் என்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 17 சொல்லுகிறார், என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நீரினுடைய காய்கை ஒப்புவித்த அந்த வேலையை நான் முடித்தேன் என்று தைரியமாக
சொல்லிக்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நம்முடைய ஆண்டவர் கடைசியாக எல்லா காரியங்களும் முடிந்ததென்று அறிந்து கொண்டவராக தன்னுடைய பிதாவின் இடத்துல, நீர் என்னை உலகத்துக்கு அனுப்பினீர், 3.5 ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் ஜீவிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை வெற்றிகரமாக நான் முடித்தேன், இனிமேல் நான் உம்மிடத்தில் திரும்ப வருகிறேன் பிதாவே என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். வெற்றிகரமாக நம்முடைய ஆண்டவர் வெற்றி வேந்தார். ஆகையினால்தான் 3ஆம் நாளில் உயிரோடு அவர் எழுந்திருக்கிறார். சதாகாலமும் அவர் ஜீவிக்கிறார். இந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.